அனைவருக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வங்கி கணக்கு விவரங்களையும் மைய விவரங்களையும் தவறாக அப்லோட் பண்ணியிருந்தால் அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆனதும் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறத கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 0.0.19 அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இல்லம் தேடி கல்வின்னு கொடுத்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய 10-digit மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4-digit அட்டு போட்டு நீங்கள் பிறந்த வருஷம் தான் பாஸ்வேர்டு. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனும் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ரொஃபைல், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அபவுட் அப்படின்னு மூணு இருக்கும். அதில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண பேங்க் டீட்டெயில்ஸும் கீழே சென்டர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் எந்த டீட்டெயில்ஸை நம்ம தப்பாக என்டர் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் எடிட் பண்ணி இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம், மொபைல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், அட்டாச்சு இமேஜ், அதாவது உங்களுடைய பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா அது, அதுக்குங்கிற சென்டர் ஐடி, சென்டர் நேம், சென்டர் ஓப்பன் டேட், இதில் எந்த டீட்டெயில் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்களோ அதை எடிட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்டேட் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணிக்கலாம். வியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த பாஸ்புக்கோட இமேஜ் டிஸ்பிளே ஆகும். தப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எடிட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.